ஹை மச்சி, இது உங்கள் ஸ்மார்ட் மேன் சேனல். இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் வந்ததில் பெஸ்ட் ஃபைவ் கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது யூஸ் பண்ணுங்கள், தரமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். அது அந்தமாதிரி ஃபைவ் கேரக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆளாக தான் வச்சு சுற்றிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நிறைய அப்டேட், நிறைய பவர்ஸ், நிறைய கேரக்டர்லாம் உள்ள வந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரக்டர் பெஸ்ட்டாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேரக்டர் மாப்பிள்ள இப்போ இருக்கிற அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஊக்காங்க மட்டும் தான் நண்பா, நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ரூம் மேட்சும் சரி வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாஸுக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேரக்டர் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களா, ரூம் மேட்சுக்கு இதுலாம் ஸ்கில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த அப்டேட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னா வச்சுங்களா, ஒரு எனிமே நாக் பண்ணிட்டோடனே அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் வந்து தான் ஆக்டிவேட் ஆகிடும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது சிறப்பான வந்து பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் தான். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்குவாடே வந்தால் கூட ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆள் முடிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, அது ரீலோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிச்சு. ஆனால் இப்போ இந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக தரமாக இருக்குது வந்து ஊக்காங்க தான். ரூம் மேட்சும் சரி, நீங்கள் எதுக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். இப்போதைக்கு நம்பர் ஒன் கேரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா எனிமே அட்டாக் பண்ணும்போது கூட நீங்கள் ஊக்காங்க போட்டு அசால்ட்டாக அவன் முன்னாடி சுற்றிட்டு இருக்கலாம். மாப்பிள்ளை ரெண்டாவது கேரக்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்கைலர் கேரக்டரு. மாப்பிள்ள ரூம் மேட்ச்க்கெலாம் தரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நார்மல் கிளாசிக் விளாடும்போது சரி, எனிமே வந்து பார்த்தீங்கன்னா குளோவல் போட்டானா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டும் 35 பாயிண்ட் ஏறும். குளோவலும் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சு தரும், தரமாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு குளோவல் போகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 35 பாயிண்ட் ஏறுது. இதுதான் வந்து செகண்ட் கேரக்டர். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரூம் மேட்ச்க்கு பெஸ்ட்டான இது வரைக்கும் வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச்க்கு பெஸ்ட்டான கேரக்டர் ஸ்கைலர் கேரக்டர் மட்டும் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனிமி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணாலும் நமக்கு பாயிண்ட் வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு குளோவல் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இங்கே அன்லிமிட்டட் குளோவல் தான் வைப்பாங்க எப்பவுமே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குளோவல் போட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பவர்லாம் ஈஸியாக ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலில் இருக்கிறதுனால ரெண்டாவது இடம் முடிச்சிருக்கு. சிறா மாப்பிள்ள மூணாவது எந்த கேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம், ஆலக்லாம் கிடையாது. கன்ஃபார்ம் வந்து ஆலக் வந்து பார்த்தீங்கன்னா பவர்லாம் ஏறும். பட் ஆனால் வந்து மூணாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் குறைச்சிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் ஒனில் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் தான். அதாவது நான் சொல்ல வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், சிஆர் சவன் தான் நண்பா, எல்லாருமே தெரிஞ்ச கேரக்டர் தான். வேறு லெவலில் மூவ்மெண்ட்டும் அப்புறம் வந்து அந்த சீல்டும் கொடுத்தாங்க. அது எல்லாமே லான்ச் பண்ணப்போ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கும் சரி, கிளாஸிங் சரி, அதாவது பார்த்தீங்கன்னா என்ன ரூம் மேட்சும் சரி, வேறு லெவலில் இருந்த கேரக்டர். ஆனால் அந்த அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் குறைச்சிருக்காங்க. பட் ஒரு எனிமி தெரியாட்டாமல் நம்ம ஓடும்போது வந்து அட்டாக் பண்ணிட்டோம்னா சிஆர் சவனை போட்டு ஒரு அளவுக்கு வந்து நம்ம காப்பாற்றிக்கலாம். அதனால் வந்து அந்த கேரக்டர் வந்து மூணாவது இடம். அது இல்லாமல் வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடு கொஞ்சம் என்ன சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா கேரக்டரோட மூவ்மெண்ட் ஸ்பீடு அதிகமாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ரீலோட ஸ்பீடும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து மூவ்மெண்ட் ஸ்பீடும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது தேர்ட் இடம். போன அப்டேட்லாம் ஃபஸ்ட் இடம் இருந்துச்சு, இந்த அப்டேட்டில் வந்து தான் தேடாமல் பிடிச்சிருக்கேன். சரி ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கேரக்டர் மாப்பிள அப்படின்னு கேட்பீங்க. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆலா கேரக்டர் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கேரக்டர் தான். அதாவது எனக்குலாம் ஆலா கேரக்டர் தான் முடியும். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் வாங்கணும்னு ஒரு ரொம்ப நாள் ஆசை இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆலா கேரக்டரோட சிஆர் செவன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊக்காங்க, ஸ்கைலர், ஊக்காங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ஆனால் ஆலக்கு வாங்குறது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் யூஸ் பண்ணுற எல்லாருமே வந்து ஒரு கனவாக இருந்திருக்கும். எனக்குலாம் ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாரி வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலர் லைட் எரிஞ்சிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா பவர் ஏறும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாகும். அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்ததுலே இந்த கேரக்டர் பவர் மட்டும் தான் எப்பவுமே குறைச்சது கிடையாது. இது வரைக்கும் வந்து எந்த அப்டேட்லையும் குறைச்சது கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான கேரக்டர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கும் பாயிண்ட் ஏறும், மூவ்மெண்ட் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அந்த சர்க்கிள்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் பாயிண்ட் ஏறும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல கேரக்டர். எப்பவுமே நம்பர் ஒன்ல தான் இருந்துச்சு. இப்போ தான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரெண்டு மூணு கேரக்டர் வந்ததுனால வந்து தள்ளிட்டாங்க. ஆனால் எப்பவுமே ஒரு கெத்தான கேரக்டர் தான், எப்பவுமே ஆளுக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் கொடுத்து ஹெட் ஷாட் வைக்கிறதுலாம் அதெல்லாம் தரமாக இருக்கும். சரி ஓகே மாப்பிள, நெக்ஸ்ட் என்ன கேரக்டர் அப்படின்னு தான் கேட்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான கேரக்டர் தான், கே கேரக்டர். கே கேரக்டர் எத்தனை பேருக்கு பிடிச்சிருன்னு தெரியல, ஆனால் எனக்குலாம் ஆளை கேரக்டர் பிடிக்கும். ஆளை கேரக்டர் பிடிச்சவங்க கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க, எத்தனை பேருக்கு ஆளை பிடிக்குன்னு பார்ப்போம். ஓகேவா, இப்போ கே கேரக்டர் வந்துடலாம். மாப்பிள்ள இதோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து இபி கொடுத்து அதை வந்து ஹெச்பியாக பார்த்தா உங்ககிட்ட பவரே இல்லை மாப்பிள்ள. எவனா இனிமே அடிச்சுட்டு அங்கே தப்பிச்சு போடணும் வச்சுக்கலாம், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இபி கொடுத்து அது வந்து ஹெச்பியாக மாறிக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான கேரக்டர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜோனில் அட்டாக் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து ஜோனில் வந்து பாயிண்ட் குறைஞ்சினாலும் தரமாக இருக்கும் இந்த கேரக்டரை யூஸ் பண்ணும்போது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பியாக மாறிட்டே இருக்கும், கொஞ்சம் நேரத்துக்கு கொடுத்துட்டே இருக்கும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கேரக்டர் மாப்பிள அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சு கேரக்டர் தான் வந்து பெஸ்ட்டான கேரக்டர். நான் சொல்லாத எதனா மிஸ் பண்ண கேரக்டர் எதனா கீழே இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த அஞ்சு கேரக்டர் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளாக தான் பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு நண்பா கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்ல எந்த கேரக்டர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.